கூகுள் பே மூலம் பணப்பட்டுவாடா செய்த அதிமுகவினர் குறித்து புகார் அளிக்க சென்ற திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமைச்சர் எஸ் பி வேல்மணி போட்டியிடக்கூடிய தொண்டாமுத்தூரில் வாக்காளர்களுக்கு கூகுள் பே மூலம் பணம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக புகார் அளிக்க சென்ற திமுகவினர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். தென்னிலவன், தற்பொழுது திமுகவினர் எவ்வளவு பேர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விவரம் என்ன தென்னிலவன்? நிச்சயமாக தென்முகவன், அதாவது இன்று மாலை பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திருங்குபாளையம் பகுதியில் வாக்காளர்களுக்கு வந்து கூகுள் பே மூலமாக பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக ஒரு புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு சம்பவ இடத்திற்கு தேர்தல் அதிகாரிகள் வந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த, அதாவது காரில் வந்து அங்கு அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களிடம் வாக்காளர்களின் விவரம் மற்றும் கூகுள் பே எண்களை வந்து வாங்கியதாக கூறப்பட்டது. தற்போது அங்கு வந்த தேர்தல் அதிகாரிகள் வந்து உடனடியாக அங்கிருந்த காரை வந்து பறிமுதல் செய்து பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து கொண்டு வந்தாங்க சோதனை செய்வதற்காக. அப்போது பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் அந்த காரானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த காரில் வந்து சோதனை செய்வதற்காக தேர்தல் அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்ட போது திமுக வழக்கறிஞர்கள் தங்களையும் வந்து அந்த சோதனையின் போது உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கோரினாங்க. இருப்பினும் வந்து திமுக வழக்கறிஞர்கள் உள்ளே செல்ல வந்து அனுமதியானது மறுக்கப்பட்டது. அந்த மறுக்கப்பட்ட நிலையில காரில் வந்து அந்த காரின் உரிமையாளர்கள் திமுக வழக்கறிஞர்களுடன் ஒரு அதாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க, உள்ளே அனுமதிக்க கூடாது என்று. தற்போது இங்க பாத்தீங்கன்னா உள்ள அனுமதிக்க கூடாது என கூறி வாக்குவாதத்துல ஈடுபடுறதோடு சிறு மோதலும் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து தற்போது உள்ளே 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 வந்த திமுக வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் வந்து அந்த காரில் வந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இங்க பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகளும் தற்போது இங்க சம்பவத்துக்கு வந்திருக்கிறாங்க. தென்னிலவன், அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடைய ஆதரவாளர்கள் எவ்வளவு பேருக்கு இந்த கூகுள் பே மூலம் எவ்வளவு தொகை விநியோகம் செய்திருக்கிறார்கள்? அமைச்சர் எஸ் பி வேலுமணி போட்டியிடக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுகவினர் கூகுள் பே மூலம் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை தெரிந்து கொண்ட திமுகவினர் தேர்தல் அலுவலரிடம் புகார் அளிக்க சென்றபோது அவர்களை வழிமறித்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதிமுகவினர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.